السادس من شروط الصلاة إزالة النجاسة عن ثلاثة أشياء. لابد من إزالة النجاسة عن ثلاثة أشياء: عن البدن والثوب والمكان الذي نصلي فيه. ஆறாவது நிபந்தனை என்னவென்றால், தொழுகைக்கு முன்னால் நாங்கள் நஜிசை, அதாவது அசுத்தத்தை அகற்றிக்கொள்ள வேண்டும். அசுத்தத்தை அகற்றுவதென்பது மூன்று விடயத்திலே நாம் அசுத்தத்தை அகற்ற வேண்டும். ஒன்று, எங்களுடைய உடலிலே இருந்து அசுத்தத்தை அகற்ற வேண்டும், அசுத்தம் இருந்தால். அதேபோன்று நாம் தொழக்கூடிய இடத்திலே அசுத்தம் இருந்தால் அதை அகற்றிக்கொள்ள வேண்டும். அதேபோன்று எங்களுடைய ஆடையிலே, உடையிலே அசுத்தம் இருந்தால் அதை அகற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவர் தொழுகிறார், அவருடைய உடலிலே நஜிஸ் இருக்கிறது, அல்லது அவருடைய ஆடையிலே நஜிஸ் இருக்கிறது, அல்லது ஒரு நஜிஸான இடத்திலே அவர் தொழுகிறார். அதே நேரத்தில் அங்கே நஜிஸ் இருக்கிறது அல்லது அவரிடத்திலே நஜிஸ் இருக்கிறது என்பதையும் அவர் தெரிந்திருக்கிறார். அதை நீக்குவதற்கும் அவருக்கு ஆற்றலும் சக்தி இருக்கிறது. الثوب النجس او في المكان النجس او على بدن النجاسه فالصلاه باطل எனவே இந்த நிலையிலே ஒருவர் தான் தெரிந்து கொண்டு தன்னுடைய உடையிலோ தன்னுடைய இடத்திலோ தன்னுடைய உடலிலோ நஜிஸ் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு ஒருவர் தொழுகிறார், அவருக்கு அதை நீக்குவதற்கும் முடியும். இப்படியான நிலையை தொழுதால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். لكن لو نسي ان النجاسه على ثوبه وصلى فلا اعاده عليه. அதே நேரத்தில் ஒருவரிடத்தில் நஜிஸ் படுகிறது, ஆனால் அவர் தொழக்கூடிய நேரத்தில் நஜிஸ் பட்டதே என்பதை மறந்து விட்டார், மறந்து தொழுது முடிந்ததற்கு பிறகுதான் நான் நஜிஸோடு தொழுந்து விட்டேனே, என்னுடைய உடலிலே நஜிஸ் இருந்ததே அல்லது ஆடையிலே நஜிஸ் இருந்ததே என்று ஒருவருக்கு ஞாபகம் வருகிறது, ஆனால் அவருடைய தொழுகை பாத்திலாக மாட்டாது. ஏனென்றால் அவர் அந்த நேரத்தில் அவர் அதை மறந்திருக்கிறார். لان النبي صلى الله عليه وسلم صلى وكان في نعليه اذى ولم يعد الصلاه عليه الصلاه والسلام والله اعلم. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், அவருடைய பாதணியிலே தொழுகின்ற பொழுது பாதணி அழிந்து கொண்டு தொழுதார்கள், பாதணியிலே நஜிஸ் இருந்தது. எனவே அவர்கள் மீண்டும் அந்த தொழுகையை மீட்டி தொழவில்லை, அந்த தொழுகை அப்படியே நிறைவேற்றினார்கள்.